தாராபுரம் அருகே கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி பகுதியில் குப்பை மேல் ஏறி குயவன் குட்டையில் குப்பை கொட்ட வேண்டாம் என பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள கவுண்டச்சிபுதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சுப்பிரமணியபுரம் செல்லும் சாலையில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த குயவன் குட்டை ஒன்று உள்ளது. இந்த குட்டையில் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தேங்கும் குப்பை மற்றும் மாமிச கழிவுகள், இறந்த நாய்கள், கோழிகள் மற்றும் ஃபேக்டரி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் ஆகியவற்றை கொட்டி வந்தனர். இதனால் அப்பகுதியில் குடியிருந்து வரும் குடியிருப்பு வாசிகளுக்கு அடிக்கடி தோல் அலர்ஜி மற்றும் மர்ம காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்று பரவி வந்தது. இந்த நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் குப்பை கொட்டிய இடத்தில் குப்பையின் மேல் ஏறிக்கொண்டு கவுண்டச்சிபுதூர் ஊராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்து அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சுகாதாரமற்ற முறையில் இருந்த குப்பைகளை அகற்றித் தருவதாகவும், மேலும் அங்கு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும், மேலும் அங்கு 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு அதனை பராமரித்து வருவதன் மூலம் அப்பகுதியில் குப்பை கொட்டுவதற்கு சாத்தியம் இல்லை எனவும் அதிகாரிகள் பொதுமக்களிடத்தில் தெரிவித்தனர். இதனையடுத்து JCP இயந்திரத்தை கொண்டு வந்த அதிகாரிகள் குப்பையை அப்புறப்படுத்தும் பணியை தொடங்கினர். ஆனால் பொதுமக்கள் JCB இயந்திரத்தை முற்றுகையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் கவுண்டச்சிபுதூர் பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட தாராபுரம் உடுமலை செல்லும் சாலையில் கொண்டரசம்பாளையம் பகுதியில் சாக்கடை கழிவுநீர் செல்வதற்கு வழியில்லாமல் அடைபட்டு உள்ளது. மேலும் சாக்கடை நீர் ரோடுகளில் செல்லாதவாறு 6 அடியில் மரணக்குழி தோண்டி அதில் சாக்கடை நீரை நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் அங்கு கொசு தொல்லை அதிகரித்துள்ளது. வாகன ஓட்டிகள் இரவில் அப்பாதையை கடந்து செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டியும் உள்ளது. மேலும் அந்த பகுதியில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பலகை ஒன்றை வைத்துள்ளனர். மேலும் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி முழுவதும் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.